இருபதாவது அரசியலமைப்பு திருத்த யோசனை திட்டம் தொடர்பில் தமது நிலைப்பாட்டை பாராளுமன்றத்தில் அறிவிக்க உள்ளதாக ஒன்றணை எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது இருபதாவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலான யோசனை திட்டத்தை மக்கள் விடுதலை முன்னணி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது யோசனை திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அதில் அடங்கியுள்ள காரணிகள் தொடர்பில் ஒன்றணை எதிர்க்கட்சி என்ற வகையில் தமது நிலைப்பாடு அறிவிக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் சொய்சா தெரிவித்துள்ளாா் தனிக்கட்சியின் யோசனை என்பதால் அனுமதியை பெறுவதற்காக அமைச்சரவையில் சமர்ப்பித்ததன் பின்னர் மீண்டும் அந்த யோசனை திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படல் வேண்டும் இதனால் யோசனை திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்து கட்சியின் நிலைப்பாடு குறித்து அறிவிக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் சோய்ஸா தெரிவித்துள்ளாா்